தமிழ் தேனி. நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு உயிரை கொடுத்து உழைக்கிறவங்க தான் ஆர்மி சோல்ஜர்ஸ். எல்லா நாட்டுக்குமே இராணுவம் இருக்கும். சில நாட்டிற்கு பொருளாதார ரீதியாக அதிக பலத்துடனும் எளிதில் இருக்கக்கூடிய வகையிலும் இருக்கும். சில நாட்டில் இராணுவம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்காது. இராணுவத்தோட தேவை ஒரு நாட்டோட பாதுகாப்பை பொறுத்து தான் இருக்குது. ஒரு சில நாடுகள் பொருளாதாரமும் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு எந்த தேவையுமே இருக்காது. அதனால் பாதுகாப்பும் தேவைப்படாது. சில நாட்டில் இராணுவத்தை பலப்படுத்துகிற அளவுக்கு போதிய பட்ஜெட் இல்லாததால் இராணுவம் அங்கே அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்காது. அப்படி உலகிலேயே வீக்காக இருக்கிற ஆர்மி சோல்ஜர்ஸ் பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். வேட்டிக்கன் சிட்டி சுயரீதியான இறையாண்மையுள்ள மாநிலம். இது பேலண்டைன் கார்ட் என்ற இராணுவத்தை கொண்டிருக்கு. இது 1850 உருவாக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் குடும்ப ரீதியான என்ஓஎல் என்னும் ஒரு பிரிவையும் கொண்டிருக்கு. இது 1801 உருவாக்கப்பட்டது. இந்த இரண்டு அமைப்பையுமே 1970 கலைச்சிட்டாங்க. இன்று வேட்டிக்கன் சிட்டிக்கு மாவட்ட முதல்வர் சார்ந்த சுவிஸ் காவலர் என்ற பட்டாளமே இருக்கு. ஏன்னா வேட்டிக்கன் சிட்டி வெறும் 110 ஏக்கர் பரப்பளவு தான். இந்த காவலர்களோட முக்கிய பணி போப்பாண்டவரை பாதுகாக்கிறது மட்டும்தான். அதனால இவங்களுக்குன்னு அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது. அடுத்தது செயின்ட் கிட்ஸ் மற்றும் நேவிஸ். செயின்ட் கிட்ஸ் மற்றும் நேவிஸோட பாதுகாப்பு படை 1896 ஆரம்பிக்கப்பட்டது. இதில் இருக்கிற இராணுவ வீரர்கள் எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ். மேலும் இவர்களுக்கு காலாட்படை மற்றும் கடற்படை வீரர்களும் இருக்காங்க. ஆனால் இவர்களோட இராணுவ படை மிகவும் சிறியது. தற்போது புதுசாக 28 ஆண் மற்றும் பெண் சோல்ஜர்ஸை எடுத்திருக்காங்கன்னு செய்திகள் வெளியாகியிருக்கு. இவர்களோட பாதுகாப்பு படியில் 300 அதிகாரிகளும் 150 இராணுவ வீரர்களும் இருக்காங்க. மக்கள் தொகை வெறும் 54,000 தான். இது மிகவும் மிதமான இராணுவ படைன்னு சொல்லலாம். அடுத்தது ஜப்பான். ஜப்பானில் மிலிட்ரியே இல்லைங்க. அதுக்கு பதிலாக தற்காப்பு படை மட்டும்தான் இருக்குது. இது உத்தியோகபூர்வ நீட்டிப்பு படைன்னு சொல்லலாம். இந்த படைகள் நாட்டில் அமைதியை ஏற்படுத்த உதவுது. இந்த நாட்டோட இராணுவம் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஈக்குவட்டோரியல் கைனியா. இது ஆப்பிரிக்காலேயே பணக்கார நாடுன்னு சொல்லலாம். ஆனால் இவங்களோட இராணுவ வீரர்கள் மிகவும் மோசமாகத்தான் இருக்காங்க. ஆனாலும் இவங்கக்கிட்ட ஆர்மிக்கு யூஸ் பண்ணுற எல்லா வெஹிக்கல்ஸுமே இருக்குது. மொத்தம் 2500 பேர் இராணுவத்தில் இருக்காங்க. அதில் 1400 இராணுவ வீரர்கள், 200 பேர் நேவி, 200 பேர் விமானப்படையிலையும் இருக்காங்க. நிறைய பணத்தை இராணுவத்தோட ஆயுதத்திற்கு மட்டும்தான் செலவு பண்ணியிருக்காங்க. அதை வச்சுட்டே போர் புரிஞ்சிடலான்னு நம்புகிறாங்க. அடுத்தது ஈராக். ஈராக் இராணுவத்திற்கு வெறும் அதிக பணம் மற்றும் அதிக வீரர்கள் இருக்காங்க. மொத்தமாக 26 பில்லியன் டாலர்ஸை இராணுவத்துக்காக பிரிட்டன் மற்றும் அமெரிக்க நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த பயனுமே இல்லை. இவ்வளவு செலவு பண்ணியும் வெறும் 26 விசுவாசமுள்ள ஆட்கள் மட்டும்தான் இராணுவத்தில் இருக்காங்க. வருஷத்துக்கு 50,000 இராணுவ வீரர்களுக்கு இவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. வீரர்கள் சம்பளத்தை மட்டும் வாங்கிக்கிறாங்களே தவிர அவர்களால் நாட்டிற்கு எந்த பயனுமே கிடையாது. அடுத்து பஹாமஸ். இவங்க கிட்ட விமானப்படை இல்லை, ஆர்மி மட்டும்தான் இருக்குது, அதாவது நேவி. இதை ராயல் பஹாமஸ் டிஃபைன் ஃபோர்ஸ்னு கூட சொல்லலாம். இது 1980 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 850 வீரர்கள் இருக்காங்க. இவர்களோட வேலை பஹாமஸை காப்பாற்றுறது மட்டும்தான். கடலை சுற்றி வளம் வர்றது, ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலோ இல்லை இயற்கை சீற்றங்கள் போது தான் இவங்களுக்கு வேலை. இது எல்லாமே குயின் எலிசபெத்தோட கட்டளையின் கீழ் தான் நடக்கும். இவங்க இராணுவமும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. Blue eyes crying in the rain.
When